சுற்றறிக்கை மூலம் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். இது சிறுமிகளுக்கு நேர்ந்த பெரும் துயரம். அதிரடி நடவடிக்கை எடுத்த போலீசார். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி விடுதலை. ராஜபக்ஷ அரசாங்கத்தில் சமையல் அறைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. லிட்ரோ கேஸ் நிறுவனம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் முதல் ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டார். நாட்டின் சில மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். பாடசாலை மாணவர்கள் 12 பேருக்கு கொரோனா தொற்று. சிறுவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை. அனைத்து பாடசாலைகளுக்கும் 2022 ஆண்டின் முதலாம் தவணை ஏப்ரல் மாதம் 18 தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 2021 ஆண்டின் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 தேதியுடன் முடிவடைகிறது. 2021 ஆண்டுக்கான பாடசாலை பரீட்சைகள் நடைபெறும் தேதி மற்றும் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் பாடசாலை தவணை முடிவது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா கடந்த 26 தேதி விடுத்துள்ள சுற்றறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இரு சிறுமிகளின் முகத்தில் மிளகாய் தூளை கரைத்து ஊற்றிய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மொரராகலை ஒக்கம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்டம்மண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமிகளின் தந்தை கைவிட்டு சென்ற நிலையில் சிறுமிகளின் தாய் கொழும்பில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் 13 மற்றும் 9 வயது சிறுமிகள் பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களை கொடுமைப்படுத்திய அப்பிள்ளைகளின் மாமா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் இருவரையும் கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டில் அப்பிள்ளைகளின் தாயின் உடன் பிறந்த சகோதரரான 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மத குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டிய குற்றச்சாட்டு காரணமாக 8 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன அல்லது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பிரதிவாதி இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பதை நிரூபிக்க வாதிகள் தவறிவிட்டனர் என தீர்ப்பை அறிவிக்கும் போது நீதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என கூறியே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்று வீட்டுக்குள் சமையல் அறைக்கு கூட பாதுகாப்பாக சென்று வர முடியாத நிலைமை காணப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக் எம்பி தெரிவித்தார். ஜேவிபியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் மக்கள் மத்தியில் தற்போது உருவாகியுள்ள அச்சம் நீக்கப்பட வேண்டும் என்றும் அதற்காக அரசாங்கம் துரிதமாக செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்த அனுர்குமார் மாறாக குழுக்களை நியமித்து காலத்தை இழுத்தடிக்க கூடாது என்றும் இதன்போது தெரிவித்தார். நிறுவனம் நுகர்வோரை எச்சரித்துள்ளது. அண்மை காலமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினமும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதியால் சிறப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே சவர்க்கார நீர் போன்ற முறைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களை சோதனை செய்ய வேண்டாம் என லெட்ரோகேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் நுகர்வோரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகம் முழுவதிலும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் கோவிட்டின் புதிய திரிவான ஒமிக்ரான் திரிவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இந்த ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் 22 தேதி தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய பயணியொருவரே இவ்வாறு ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தொற்று உறுதியாளர் பூரணமாக தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர் என கலிபோர்னியா பொது சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய ஊவா மற்றும் வடமேலு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பொதுவாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் மேல் உவா மத்தியம் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் துறை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் 12 மாணவர்கள் உட்பட மொத்தம் 15 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்தார். தலைமன்னார் வைத்தியசாலையில் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட 50 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது தலைமன்னார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி பயிலும் 12 மாணவர்கள் மற்றும் 3 பெற்றோர்கள் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சிறுவர்களின் மனதை சிதைக்கும் கணினி விளையாட்டுகளை தடை செய்ய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் இணைந்து அரசாங்கம் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கணினி விளையாட்டுகள் மூலம் பல சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி இவ்வாறான கணினி விளையாட்டுகளை தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். சுற்றறிக்கை மூலம் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். இது சிறுமிகளுக்கு நேர்ந்த பெரும் துயரம். அதிரடி நடவடிக்கை எடுத்த போலீசார். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி விடுதலை. ராஜபக்ஷ அரசாங்கத்தில் சமையல் அறைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. லிட்ரோ கேஸ் நிறுவனம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் முதல் ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டார். நாட்டின் சில மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். பாடசாலை மாணவர்கள் 12 பேருக்கு கொரோனா தொற்று. சிறுவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை.